தவக்காலம் ஐந்தாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம். இறைவாக்கின தானியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 3:14 தொடக்கம் 20 வரை, 24 தொடக்கம் 25 வரை மற்றும் 28 வசனங்கள். அந்நாட்களில் நெபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும், நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம் நாதசுரம், யாழ், கில்லறம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ் விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழத் தயாராயிருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சுளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கைகளிலிருந்து தப்பிவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டா என்றார். சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ அவர்கள் நெபுகத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுலையினின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உன் கையில் நின்று விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. அது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதைக் கேட்ட நெபுகத்நேசர் அரசன் சத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டெழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சுளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டார். பின்னர் சத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சுளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது நெபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரைத்தானே கட்டி நெருப்பினுள் அறிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவள், கட்டவழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கின்றேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வமகன் ஒருவன் போல் தோன்றுகின்றானே என்றான். அப்பொழுது நெபுகத்நேசர், சத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக, தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து கொள்ள மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் தானியேல் அதிகாரம் 1:29-33 வரை. உங்கள் பதில்: என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உமது பெயர் வாழ்த்துக்குரியது. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது தூயமாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்துப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கு மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கிருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்துப் பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்துப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்தப்பெறுவீராக, ஏத்திப் போற்றப்படுவீராக.
உயர்வாலகத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெறுவீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித அருளப்பர் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8 வசனங்கள் 31 தொடக்கம் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் மரபினராயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் மரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயல்கின்றீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கின்றேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கின்றீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கின்றீர்கள். ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை, நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செய்கின்றீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தையுண்டு, கடவுளை அவர் என்றார். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு செய்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இரண்டு வகையான அடிமைத்தனங்கள் உண்டு. ஒன்று புற அடிமைத்தனம், மற்றொன்று அக அடிமைத்தனம். புற அடிமைத்தனம் என்பது நமக்கு வெளியே இருக்கின்ற ஒன்றின் கட்டுப்பாட்டில் நமக்கு விருப்பமில்லை என்றாலும் இருப்பது. இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியர்கள், அசிரியர்கள், ரோமையர்கள் ஆகியோரிடம் அடிமைகளாக இருந்தது புற அடிமைத்தனத்திற்கு உதாரணம். இந்திய ஆங்கிலேயர்களின் கீழ் அலல் பட்டது புற அடிமைத்தனம். அக அடிமைத்தனம் என்பது சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு, செயல்பாடுகளுக்கு, மனநிலைக்கு எந்தவித புற கட்டாயம் இல்லாத சூழ்நிலையிலும் அடிமையாக இருப்பது. சாதிய சிந்தனையோடு செயல்படுவது, சமய வழிபாட்டு முறைகளின் நோக்கங்களை உணராமல் அவற்றை கடமைக்காகவும் பயம் கலந்த மனப்பக்குவத்தோடும் கடைபிடிப்பது ஆகியவை அக அடிமைத்தனத்தின் வெளிப்பாடுகளே. இன்னும் ஏராளமான மனிதர்கள் தங்களது சொந்த சிந்தனைகளையும் மனப்பக்குவங்களையும் பிடித்துக்கொண்டு அதுதான் சரி என்கிற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டு மாற்று சிந்தனைகளை முன்வைப்பவர்களை தங்களது எதிரிகளாக பார்க்கின்றனர். இதுவும் ஒரு வகையான அக அடிமைத்தனமே. இன்றைய நற்செய்தியில் இயேசு யூதர்களிடம் இருந்த அக அடிமை மனநிலையை அவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார். பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்கின்றார். பாவம் என்பதே அக அடிமைத்தனத்தின் உச்சக்கட்டம்தான். புற அடிமைத்தனத்தை விட மோசமானது அக அடிமைத்தனம். இன்னும் சொல்லப்போனால், புற அடிமைத்தனம் இருக்கின்ற நேரத்தில் கூட
ஒரு மனிதர் அகசுதந்திரத்தோடு வாழ முடியும். இப்படிப்பட்ட அகசுதந்திரத்தோடு வாழக்கூடிய மனிதரை புற அடிமைத்தனம் ஒன்றும் செய்துவிட முடியாது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். பாபிலோனியர்களுக்கு இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்த புற அடிமைத்தன வேளையில் 3 யூத இளைஞர்கள் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்பவர்கள் தங்களது கடவுளை மட்டுமே வழிபட்டு அக சுதந்திரத்தோடு செயல்பட்டார்கள். புறக்கட்டுப்பாடுகள் தங்களது மனநிலையையும் ஆன்மீக வாழ்வையும் பாதிக்க அவர்கள் அனுமதிக்கவில்லை. தொடக்க திருவாவையில் புகழ்பெற்றவராக விளங்கியவர்கள் ஒருவர் பொன்வாய் அருளப்பர் என்று சொல்லப்படும் புனித ஜான் கிறிசோஸ்டம். 4 நூற்றாண்டில் வாழ்ந்த அவர் கான்ஸ்டான்டினோபிளின் பேராயராக விளங்கினார். இவர் ஆடம்பர வாழ்விற்கு எதிராக பேசியவை தனக்கு எதிராகத்தான் சொல்லப்பட்டன என்று அப்போதிருந்த ரோமை பேரரசர் அர்கேடியஸின் மனைவி நினைத்தார். எனவே பொன்வாய் அருளப்பர் கைது செய்யப்பட்டார். அவரை துன்புறுத்தும் பொருட்டு அரசன் தன் பணியாளர்களிடம் அவரை இருட்டறையில் தனிமையில் அடையுங்கள் என்று சொன்னான். அவனது பணியாளர்களோ அவரை இருட்டறையில் வைத்தால் அது அவருக்கு இன்பத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும், இறைவனிடம் ஜெபிப்பதற்கு நிறைய நேரம் கிடைப்பதாக எண்ணிக்கொள்வார் என்றார்களாம். அப்பொழுது அரசன், அப்படியென்றால் அவரை சாகடியுங்கள் என்றானாம். பணியாளர்களோ, இதுவும் அவரை அதிகம் பாதிக்கப் போவதில்லை, கடவுளின் பிரசன்னத்திற்கு விரைவில் போகப் போகிறோம் என்று மகிழ்ச்சி அடைவார் என்றார்களாம். அரசன், அப்படியென்றால் அவர் வேதனை அனுபவிக்க வேண்டுமானால் நான் என்னதான் செய்வது என்று கேட்டானாம். அவர்களோ, அவரை பாவம் செய்ய கட்டாயப்படுத்துங்கள், அது மட்டுமே அவருக்கு வேதனையை கொடுக்கும் என்றார்களாம். அன்பிற்குரியவர்களை, மேற்கண்ட நிகழ்வு எவ்வாறு புனித ஜான் கிறிஸ்டோஸ்டம் மோசமான புறச்சூழலிலும் தனது அக சுதந்திரத்தை இழக்காதிருந்தார் என்பதையும், எவ்வாறு பாவத்தை மிக பெரும் அக அடிமைத்தனமாக பார்த்தார் என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே புற அடிமைத்தனம் மற்றும் அக அடிமைத்தனம் ஆகிய இவ்விரண்டில் மிக மோசமானது அக அடிமைத்தனமே. இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகில் புற அடிமைத்தனம் இருப்பதற்கான காரணமே ஒரு சில மனிதர்கள் தங்களில் அக அடிமைத்தனத்தை கொண்டிருப்பதே. பரிசேயர்களிடம் இப்படிப்பட்ட அக அடிமைத்தனமே அதிகமாக இருந்தது. இப்படிப்பட்ட அக அடிமைத்தனம் நம்மிலும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பது முற்றிலும் உண்மை. இன்று புற அடிமைத்தனம் அதிகமில்லை என்பது உண்மை. அதாவது, நமது விருப்பத்திற்கு மாறாக யாரும் நம்மை கட்டாயப்படுத்தி அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்வதில்லை. ஆனால் அக அடிமைத்தனம் பல மடங்கு பெருகிவிட்டது. அதாவது, நமது சம்மதத்தோடே நாம் பல்வேறு காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். நம்மை சிலர் தொலைக்காட்சிக்கு அடிமை, சிலர் வலைதளத்திற்கு அடிமை, சிலர் இலவசங்களுக்கு அடிமை, சிலர் சாதியத்திற்கு அடிமை, சிலர் தங்களது முன்சார்பு எண்ணங்களுக்கு அடிமை. நாம் எல்லோருமே அடிமைகள்தான். இறைவா, எங்களது அக அடிமைத்தனங்களை அடையாளம் காண்பதற்கான விழிப்புணர்வையும் அவற்றை தூக்கி எறிவதற்கான தைரியத்தையும் தாரும். ஆமேன்.